ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம வந்து முக்கிய தகவல்கள், அதாவது இந்த தடுப்பூசி ரிலேட்டடாக நிறைய நண்பர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டாங்க. இப்போ வந்து அதில் வந்து அதாவது சவுதி அரேபியாவுடைய எம்பசி அட்டசேஷன் வந்து தேவையா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது. அதாவது இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம விரிவான விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள் வந்து சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து இனிமேல் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து சவுதி அரேபியா வந்து போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய தடுப்பூசி சான்றிதழை வந்து அதாவது நீங்கள் முக்கிய வலைதளத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சவுதி அரேபியா புறப்படுவதற்கு 3 நாள் முன்பு வந்து பதிவு வந்து செய்யணும். அது எப்படி பதிவு செய்யணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் அந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். எப்படி இருந்தாலும் அந்த முக்கிய வலைதளத்தில் வந்து பதிவு செய்யும் பொழுது நிறைய நபர்கள் வந்து பாருங்கள் தங்களுடைய தடுப்பூசி சான்றிதழ் வந்து எம்பசி அட்டசேஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா முக்கிய வலைதளத்தில் வந்து இப்போ ரெசிடென்ட் கேட்டகரி உள்ளவங்க வந்து பதியணும்னா அவங்களுக்கு வந்து தவக்கலனால் வந்து அப்டேட் வந்து அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் வந்து அவங்களால ரெஜிஸ்டர் வந்து செய்ய முடியும். தவக்கலனால் இம்யூன் கேட்டகரி வந்து இல்லாத பட்சத்தில் அவங்களால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதில் வந்து அவங்களுக்கு சிரமம் இருக்கும். அதனால் அவங்க வந்து இந்த eservices.moh.government.sa/coronavaccine-registration லிங்கில் நீங்கள் உங்களுடைய தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து பதிவு வந்து செய்யணும். இந்த இதில் வந்து பதிவு வந்து செய்யும் பொழுது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய தகவல்கள் எல்லாமே வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 3 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அவங்களே சொல்லியிருப்பாங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டு வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் பேஜு அண்டு அதாவது பேக் சைடு அதாவது உங்களோட அட்ரஸ்ஸு உங்களோட டீட்டெயில் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜு லாஸ்ட்டு பேஜு அது கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலில் வச்சுக்கோங்க. 1 MB தான் இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டு வந்து அதாவது தடுப்பூசி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு, இதில் வந்து நிறைய பேர் முதல் சான்றிதழ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து 2வது டோஸ் வந்து போட்டதுக்கப்புறமே அதுலேயே வந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்கள்ல 2வது டோஸ் சர்டிஃபிகேட்டு, அதுலேயே முதல் டோஸுக்கான தேதி எப்போ முதல் டோஸ் போட்டீங்க, எப்போ அதாவது எது அதோடய பேஜ் நம்பர் வந்து என்னது, 2வது டோஸ் போட்டதுக்கான தேதி, எங்கே போட்டாங்க, யார் போட்டாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்போ 2வது டோஸ்லேயே வந்து வந்துடுது ஃபைனல் டோஸ் சர்டிஃபிகேட்லேயும். ஸோ முதல் டோஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் செய்ய மறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபைனல் டோஸ் சர்டிஃபிகேட்டு தான், அதாவது 2வது டோஸ் சர்டிஃபிகேட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் நீங்கள் வந்து அப்லோட் வந்து செய்யணும். தெளிவாக ஸ்கேன் பண்ணி PDF-ல் வச்சுக்கோங்க. அதுவும் 1 MB தான் இருக்கணும். 3வது வந்து உங்களுடைய எக்கமா வந்து நீங்கள் அதாவது ஸ்கேன் பண்ணி 1 MB வந்து இருக்கணும். இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வந்தவங்க நீங்கள் ரீஎன்ட்ரி பேப்பரையும் சேர்த்து வந்து கூட நீங்கள் அதாவது ரெண்டையுமே தனித்தனியாக வச்சு ஒரே ஃபைலில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் 1 MB வச்சு அந்த 3வது காலத்தில் நீங்கள் அப்லோட் வந்து செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த தடுப்பூசி சான்றிதழை வந்து எம்பசியோட அட்டசேஷனை வந்து வாங்கணுமா அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஓஹெச் தரப்பில் வந்து ரிஜெக்ட் ஆனது கூட அதாவது சவுதி எம்பசி அட்டசேஷன் வந்து தேவை அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வந்து செய்திருந்தாங்க. நிறைய நபர்களுக்கு வந்து இப்போ தற்சமயம் வந்து பாருங்கள் அட்டஸ்டேஷனே வாங்காமையே வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நிறைய நபர்கள் வந்து தினந்தோறும் அந்த மாதிரி அவங்களுடைய தவக்கலனால் வந்து இம்யூன் கேட்டகரி வந்து ஷோ ஆகுது. மொத்தம் வந்து உங்களுக்கு இதில் அப்லோடு பண்ணுறதுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 சான்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலுமே உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயிலு உங்கள் தடுப்பூசி சான்றிதழில் வந்து நீங்கள் வந்து அதாவது லோக்கல் கவர்மெண்ட் டாக்டர் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் வந்து வாங்கி நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அவங்க சர்டிஃபிகேட்டை மட்டும் தெளிவாக வந்து நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் தெளிவாக வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் வந்து கிடைக்கும். அப்ரூவல் வந்து முதல் டயத்தில் வந்து கிடைக்காத பட்சத்தில் அதாவது எந்த ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி கிடைக்காத பட்சத்தில் 2வது டைம் வந்து அதாவது என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்கள். அப்படி இருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் வந்து அதாவது சவுதி அரேபியா தரப்புலேருந்து இதிலேயே சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மெடிக்கல் கமிட்டி வந்து அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அவங்களே வந்து ஏதாவது அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட் வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கடைசி ஒரு வார்த்தை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க.
ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க சர்டிஃபிகேட் மேலேயோ இல்லை ஏதாவது உங்கள் தகவல்களில் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கொயர்மெண்ட் வந்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து கடைசி டைம் வந்து அப்லோடு செய்யும் பொழுது மட்டுமே, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமும் அப்லோடு பண்ணி 80% செஷன் வாங்கணும் ரிஜெக்ட் ஆகுது, ரெண்டாவது டைமும் அப்லோட் ஆகி ரிஜெக்ஷன் வருது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து சவுதி எம்பசி அட்டஸ்டேஷன் வந்து வாங்குங்க. மற்றபடி நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கவே தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு டைமில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக அப்லோடு பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அட்டஸ்டேஷன் வாங்காமையே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நமக்கு தினந்தோறும் நிறைய நண்பர்கள் வந்து மெயில் அனுப்புகிறாங்க, அதாவது அட்டஸ்டேஷன் வந்து வாங்காமையே எங்களுக்கு வந்து ஓகே, அதாவது இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து தவக்கலானால் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து தெரிவிக்கிறாங்க. உண்மையாகவே மகிழ்ச்சிகரமான செய்தி தான், அதுதான் உண்மையும் கூட. அட்டஸ்டேஷன் வந்து இப்போ வாங்காமையே வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி இப்போ அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணுன்னா ட்ராவல்ஸு சரி கன்சல்டன்ஸும் சரி அவங்க வந்து அதுக்கு சார்ஜ் வந்து குறைந்தபட்சம் வந்து 6,000 முதல் 9,000 வரை வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து 10 to 12 நாட்கள் வந்து அந்த அட்டஸ்டேஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு கால விரயங்களும் கூட ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் வாங்க தேவையில்ல. இதில் வந்து அப்லோடு பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான விதிகளை நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். அந்த தடுப்பூசி சான்றிதழ் வந்து அப்லோடு வந்து பண்ணுறீங்களே, அதாவது நீங்கள் இரண்டாவது டோஸ் வந்து போட்டுட்டு உடனே வந்து அப்லோடு வந்து பண்ணாதீங்க. இரண்டாவது டோஸ் வந்து போட்டுட்டு ஒரு 14 நாட்கள் கழித்து நீங்கள் வந்து அந்த எம்ஓஹெச் வெப்சைட்டில் அந்த eservices.moh.government.sc இருக்குல்ல அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்கிய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் சவுதி புறப்படுவதற்கு 3 நாட்கள் முன்பு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் வந்து என்னென்னா, நீங்கள் 2வது டோஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா இல்லை முதல் டோஸ் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 14 நாட்கள் முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் பயணத்தவே நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு தொடங்கணும். முதல் டோஸ் போட்டாலும் சரி 2வது டோஸ் போட்டாலும் சரி ஒரு 14 நாட்கள் கழித்து தான் உங்கள் பயணத்தை வந்து தொடங்கணும். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது சவுதி புறப்படுவதற்கு 3 நாள் முன்பு இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும். அதாவது இதில் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. இதில் விசிட்டர்னால் உங்களுடைய விசாவுடைய நம்பரை அடிச்சுட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா டீட்டெயிலும் தெளிவாக கொடுத்துருங்க. அதே மாதிரி நாட் வேக்சினேட்டட் விசிட்டர்னால் நீங்கள் தடுப்பூசி போடாதவங்கன்னா உங்கள் டீட்டெயிலை கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. அதில் குவாரண்டைன் பேக்கேஜ்லாம் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. வேக்சினேட்டட் ரெசிடென்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவக்கனால வந்து இம்யூன் வந்து அப்ரூவல் கிடச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் இதில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் அந்த இ சர்வீசஸ் போர்ட்டலில் அப்ரூவல் வந்து வாங்குறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் பாஸே வந்து தருவாங்க. ஸோ இதில் கொடுக்குற தகவல்கள் எல்லாமே சரியான்ட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. மற்றும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த செக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கலாம், அதில் கூட நீங்களே வந்து திரும்ப வந்து சரிபார்த்து கொள்ளலாம் உங்களுடைய டீட்டெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் சான்றிதழ் உங்கள் உடன் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து வைத்திருங்க. நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்காமல் கூட உங்களுக்கு இமீன் வந்து வந்திருந்தால் கூட நீங்கள் திரும்ப வந்து லோக்கல் கவர்மெண்ட் டாக்டர் கிரீன் கலர் இங்கில் சைன் போடுவாங்களே, சைன் வித் சீலு, விசிட்டராக இருந்தாலும் சரி எக்கமா ஹோல்டராக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் அவங்க வந்து ரூல்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நான் வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.